இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தோட்டக்கலை பயிர்களில் குழித்தட்டு நாற்றங்கால் உற்பத்தி முறைகள் குறித்து விளக்குகிறார் திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. டிகேஎம் 13 நெல் ரகம் பயிர் செய்து உயர் விளைச்சல் பெற்ற திருவள்ளூர் மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கணபதி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவரம் கம்பு. இன்றைய தகவல் நேரத்தில் எலுமிச்சையில் ஊட்டச்சத்து குறைபாடுகளும் நிவர்த்தி முறைகளும். தொடரும் தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பருவநிலை மாற்றங்களை தாங்கி வளரக்கூடிய உயர் விளைச்சல் ரகங்கள், குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள் ஆகியவற்றை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டு வருகின்றது. அத்தகைய ரகங்களில் மேலாண்மை மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் சார்ந்த பயிற்சிகளை திரூர் வேளாண் அறிவியல் நிலையம் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் டிகேஎம் 13 நெல் ரகம் பயிர் செய்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கணபதி அவர்கள் தரும் செய்திகள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அங்கே பொதிகை டிவியிலேருந்து வந்திருக்கிறோம். இந்த நிலம் எல்லாம் உங்களது தான் கேள்விப்பட்டேங்க சார். ஆமாம், அப்படிங்களா? என்னுடைய நிலம் தான் அது. என்ன பயிர் பண்ணியிருக்கிறீங்க? திருவூர் குப்பம் 13, டிகேஎம் 13 சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது போன தடவை பண்ணும்போது வருதா புயலில் பாதிக்கப்பட்டு 7 மூட்டை 8 மூட்டை அதே ரகத்தை திரும்பியும் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. நல்லா இருக்கு, பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மி. எவ்வளோ ஏக்கரால் பண்ணியிருக்கோம்? 30 ஏக்கருக்கு பண்ணியிருக்கேன் சார். அப்படிங்களா? ஆமாம். ஓ, வெரி குட் வெரி குட். 30 ஏக்கரா? எப்படிங்க சார் இது, என்ன இதில் ஸ்பெஷல்? என்ன இதில் என்னடனா பிபிடிக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் தாக்குதல் ரொம்ப கம்மி, பூச்சி தாக்குதல் அது ரொம்ப கம்மி. சரிங்க. நாளும் ஒரு 20 நாள் குறைவு, ஒரு தண்ணி கம்மி. அப்படின்னா நல்லா ஒரு தண்ணி அதிகமாக மாற வேண்டியது இருக்கும். பிபிடிக்குன்னா ஒரு தண்ணி கூட வரும். இதுக்கு பூச்சி தாக்குதல் எப்படிங்க? பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மி. ஒரு டைம் அடித்தா போதும், அது கூட அந்த இலை சுருட்டு புழு தான் வருது. நோய் தாக்குதலோ வேறு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இதில். நல்லா இருக்கு. இது பிபிடிக்கு ஒரு மாற்று பயிர். பிபிடி வந்து ஆந்திராவுடைய இது. இது நம்ம தமிழ்நாட்டிலேயே ரெடி பண்ண ஒரு இது, திருவூர் குப்பத்தில் ரெடி பண்ண நெல். ஓ, அங்கே கேவிகே ஒன்று இருக்குது, நெல் ஆராய்ச்சி மையத்தில் ரெடி. திருவூரில் இருக்கிற நெல் ஆராய்ச்சி மையத்தில் ரெடி. அவங்க பரிந்துரையாது, அவங்க பரிந்துரை பேரில் இதை பண்ணியிருக்காங்க. நல்லா நல்ல இதுவாக இருக்குது. ஓ, சரிங்க 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 சரிங்க.
நீங்கள் இது விதைச்சி எவ்வளோ நாளாங்க ஆகுது? கரெக்டாக 120 நாள் ஆகுது. இன்னொரு 10 நாளில் அறுவடை வந்துடுவீங்களா? ஆ, இப்போது அறுவடைன்றது வந்துட்டு நீங்கள் எப்படி மிஷினில் பண்ணுறீங்களா எப்படிங்க சார்? ஆ, மிஷினில் தான். இப்போது இதுக்கு இடையில் வந்துட்டு களைக்கொல்லியெல்லாம் எப்படி பயன்படுத்துது? களை மருந்து ஏக்கருக்கு வந்து 2.5 ஏக்கருக்கு அடிக்கலாம் ஒரு களை மருந்து. அதை அடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை, களை கொஞ்சம் கலப்பு தன் அந்த களை வர்றது கம்மி. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு ஊடுபயிர ஒன்றுமே இல்லாமல் வெறும் நெல் மட்டும் நிறைஞ்சி இருக்குதுங்களே, ஊடுபயிர் ஊடுபயிர் இதில் எதுவும் பண்ண முடியாது சார். பண்ணலாம், இப்போ பண்ண போனதோட வந்து எனக்கு கொடுத்தாங்க இது போட்டிருந்தேன். நம்ம ஊடுபயிர் பரிந்துரை பண்ணுறாங்க பச்சை பாசி பயிர் பண்ணியிருந்தேன். ஆனால் இவ்வளோ நிலத்தில் வந்துட்டு நீங்கள் ஊடு பயிர் பண்ணீங்கன்னா ரெண்டு ரெட்டிப்பு வேலை. ரெட்டிப்பு வேலை சொன்ன போன தடவை வந்தது நல்லா வந்தது, பாசி பயிர் நிறைய நல்லா வந்தது. ஓ சரிங்க சரிங்க. போன தடவை வந்தது சிறுதானியம். சிறுதானியம் ஆனால் வேலை ஒன்று தான் உங்களுக்கு எல்லாம். ஆமாம் ஆமாம், ரெண்டுமே ஒரே இதில் அந்த வெறுப்பு வருமாவே ஏறவே போட்டுருச்சு போன சார். அந்த தடவை முடியும், அந்த தடவை பண்ணலை. ஆமாம் சார். இப்போ இந்த நிலத்தில் இந்த டிகேஎம் 13 இந்த நிலத்தில் டிகேஎம் 13 விதைச்சா நல்லா வரும்னு உங்களுக்கு யாராவது ஆலோசனை பரிந்துரை பண்ணியிருப்பாங்க? எனக்கு கணேஷ் சாரும் நம்ம ஏடியும் சொன்னாங்க. எங்கே இருக்குதுங்க? நம்ம மீஞ்சூர் பிளாக். ஓ ஓ ஓ, இது திருவூருக்கு போய் நல்லாயிருக்கு, இதை நீங்கள் பண்ணுங்கள், இது ஒரு உதவி வந்துடுவேன், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதால் போன தடவையும் பண்ணேன். போன தடவை வந்து வேற ஒருத்தர் மூலமாக எனக்கு கிடைச்சது விதை. இது வந்து இந்த தடவை வந்து நான் அந்த வந்துட்டு வரதான் புயலில் பாதிக்கும். ஆமாம், இந்த தடவை வந்து நாங்கள் இதுலேயே போய் வாங்கிட்டு வந்தோம். விதை பண்ணிலையே சரி, 1 ஏக்கருக்கு எவ்வளோ விதை பண்ணி இதுக்கா சார்? 25 கிலோ. ஓ, 1 ஏக்கருக்கு? ஆமாம். சரிங்க சரிங்க. 25 கிலோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு மிஷினில் நடும்போது 12 கிலோ விதை இருந்தால் போதும், ஆட்கள் நடும்போது 25 கிலோ விதை தேவைப்படும். நாற்று தானே போடுறீங்க? ஆமாங்க, மிஷினில் வந்து கம்மியாகும் விதை. அப்படிங்களா? மிஷின் நடும்போது விதை கம்மியாகும், வேலை சுலபமாகும். ஆ, வேலை சுலபமாகும். விதை கம்மி, விதை கம்மி, விரைவாகவும் முடியும். அற்புதமான இது. இது பிபிடியை விட மாற்று ரகமாக தமிழ்நாட்டில் உருவாக்கினதுனால நல்லாவும் இருக்குது. ஒரே ஒரு இது வந்து பூச்சி தாக்குதல், இலை சுருட்டு புழு தவிர வேற எதுவும் இல்லை. அது சொல்லிட்டீங்க. வேற எதுவும் எனக்கு என்னன்னா மார்க்கெட்டிங் எப்படி? மார்க்கெட்டிங்கும் நல்ல பிரமாதமாக பிபிடிக்கு ஈக்குவலான ஒரு ரகம் போல் அவங்களே எடுத்துக்கிறாங்க. பிபிடின்ற மாதிரியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதை. ஓ, அந்த ரகம் போலவே அவங்களுக்கு அந்த நெல் அந்த மாதிரி இருக்கு. அப்படிங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் நெல்லாக கொடுத்துருவீங்க? நெல்லாகவே கொடுத்துருவோம். ஓ சரிங்க சரிங்க, பரவாயில்ல. ரொம்ப அற்புதமாக ஒரு விவசாயத்தில் ரொம்ப தைரியமாக வந்துட்டு இந்த அளவுக்கு. அந்த பிபிடியினுடைய மார்க்கெட்டிங் என்ன ரேட்டோ அதே ரேட்டில் தான் எடுக்கிறாங்க. எனக்கு போன முறை இந்த கொஞ்சம் வளைஞ்சதை அவங்க எடுத்துகிட்டு போக, இந்ததோடையும் அதே இதில் தான் எதுவாங்க. வேற நமக்கு தெரிஞ்சவரும் ஒருத்தர் பண்ணாரு, அவரும் அந்த ரேட்டுக்கு தான் வித்துருக்காருங்களா? வித்துருக்காரு. ஓகே ஓகே, ரொம்ப அற்புதமா இருக்குது. பார்க்க பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல. ரொம்ப செய்திகள் சொல்லுங்க, உட்காருங்க. மேலும் விவரங்கள் பெற திரு கணபதி அவர்களை 0909348173738 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அதிக ஈரப்பதம் காணப்படுவதால் இரவையில் சாகுபடி செய்யப்பட்ட மரவள்ளியில் செர்கோஸ் போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் மான்கோசெப் மருந்தை கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் 45 நாள் வயதுடைய இரவை மக்காச்சோள பயிருக்கு 1 ஹெக்டருக்கு 74 கிலோ யூரியா உரமிடவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருப்பதால் வளர்ந்த பின்பட்ட கரும்பு பயிருக்கு இரட்டை வரிசை முறையில் இலைகளை பின்னி சாயாதவாறு பார்த்துக்கொள்ளவும். வறண்ட காலநிலை எதிர்பார்க்கப்படுவதால் முன்பருவ கரும்பு நடவிற்கு நிலம் தயார் செய்யவும். நடவிற்கு முன்பு அடியுரமாக 1 ஹெக்டருக்கு 25 டன் தொழு உரம் அல்லது 37.5 டன் கரும்பு ஆலை கழிவு இட வேண்டும். இதைத் தொடர்ந்து நிலத்தினை வட்டக்கலப்பை மற்றும் கொத்து கலப்பை கொண்டு உழுது பின் லேசர் கருவி கொண்டு சமன் செய்யவும். கரும்பு கரணைகளை நடுவதற்கு முன்பு 50 கிராம் கார்பன் டசம், 200 மில்லி மாலத்தியான்,
மற்றும் 1 கிலோ யூரியா கலந்த 100 லிட்டர் தண்ணீரில் 15 நிமிடம் ஊற வைக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் கம்பு. நிலத்தை இரும்பு கலப்பை கொண்டு 2 முறையும் நாட்டு கலப்பை கொண்டு 1 முறையும் நன்றாக உழ வேண்டும். ஹெக்டருக்கு 12.5 டன் தொழு உரம் உடன் 10 பாக்கெட்டுகள் அசோஸ்ஃபைர் இல்லம் மற்றும் 10 பாக்கெட்டுகள் பாஸ்போ பாக்டீரியா இட வேண்டும். கோ 7, கோ 9, ICMV 221 ஆகியன மாசிப்பட்டத்திற்கு ஏற்ற ரகங்களாகும். ஹெக்டருக்கு தழைச்சத்து 70 கிலோ, மணிச்சத்து 35 கிலோ மற்றும் சாம்பல் சத்து 35 கிலோ கொடுக்க வேண்டும். கம்பு விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைடு அல்லது 3% சோடியம் குளோரைடில் 16 மணி நேரம் ஊற வைத்து பின் 5 மணி நேரம் நிழலில் உலர்த்துவதால் விதையின் முளைப்புத்திறன் அதிகரிக்கும். களை முளைப்பதற்கு முன் ஹெக்டருக்கு 0.25 கிலோ அட்ராசின் களைக்கொல்லியினை நாற்று நட்ட பிறகு தெளிக்க வேண்டும். விதைத்த 15 மற்றும் 30 நாட்களில் நைட்ரஜனை மேலுரமாக இட வேண்டும். அடி சாம்பல் நோயினால் செடிகளில் கதிர்கள் வெளிப்படுவதில்லை. இந்நோயை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு மேங்கோசெஃப் 1 கிலோ என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். மண்ணின் ஈரத்தன்மை மற்றும் வானிலைக்கு ஏற்ப நீர்ப்பாசனம் செய்யவும். இலைகள் மஞ்சள் நிறத்திற்கு மாறி உலர்ந்த தோற்றத்தில் இருத்தல் கதிர்கள் முதிர்ச்சி அடைந்ததை குறிக்கும். மேற்கூறிய வழிமுறைகளை பின்பற்றி கம்பு பயிர் செய்து பயனடையுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இன்றைய தகவல் நேரத்தில் எலுமிச்சையில் ஊட்டச்சத்து குறைபாடுகளும் நிவர்த்தி முறைகளும். தழைச்சத்து பற்றாக்குறையினால் எலுமிச்சையில் இலைகள் வெளிரிய பச்சை நிறமாக காணப்படும். நாளடைவில் அடி இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இறுதியில் இலைகள் பழுத்து உதிர்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 1% யூரியா கரைசலை இலை வழியாக 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். சாம்பல் சத்து பற்றாக்குறைவால் அடி இலை விளிம்புகள் கருகி அல்லது எரிந்து போனது போன்று காணப்படும். மேலும் இலைகள் மற்றும் பழங்கள் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறமாக காய்ந்து காணப்படும். இத்தகைய அறிகுறிகள் தென்படும் போது 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை இலை வழியாக 15 நாட்களுக்கு 1 முறை அறிகுறிகள் மறையும் வரை தெளிக்க வேண்டும். மெக்னீசியம் குறைபாட்டால் இலைகளில் பச்சை நிறம் குன்றி வெளுத்து காணப்படும். இலைகளின் நரம்புகளுக்கிடையே உள்ள பகுதி வெளுத்து பிறகு மஞ்சள் நிறமாக மாறிவிடும். இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 50 கிராம் மெக்னீசியம் சல்ஃபேட் மற்றும் 10 கிராம் யூரியா கலந்து இலை வழியாக 15 நாட்களுக்கு 1 முறை அறிகுறிகள் மறையும் வரை தெளிக்க வேண்டும். இரும்புச்சத்து குறைபாட்டினால் புதிதாக தோன்றும் இலைகள் வெள்ளையாகவும் இளம் இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மாறிவிடும். இக்குறைபாட்டினை நிவர்த்தி செய்ய 5 முதல் 10 கிராம் இரும்பு சல்ஃபேட்டை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 10 நாட்களுக்கு 1 முறை இலை வழியாக தெளிக்க வேண்டும். போரான் குறைபாட்டினால் இலைகள் தடித்து சுருண்டு காணப்படும். இலை மற்றும் பழங்களில் மேற்பரப்பில் பசை போன்று திரவம் படிந்து பழுப்பு நிறத்தில் திட்டுக்கள் காணப்படும் மற்றும் முற்றிய நிலையில் பழங்களில் வெடிப்புகள் தோன்றும். இதனை கட்டுப்படுத்த 1 கிராம் போராக்ஸ் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மேற்கூறிய முறைகள் மூலம் எலுமிச்சையில் ஊட்டச்சத்து குறைபாட்டினை நிவர்த்தி செய்யலாம். தொடரும் தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. 9/1/2018 செவ்வாய்க்கிழமை, 10/1/2018 புதன்கிழமை ஆகிய 2 தினங்களில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் ரூபாய் 1500 கட்டணம் செலுத்தி பயிற்சிகளில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்பத்துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 641-0003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0422-66-11268 மற்றும் 0422-66-11340. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும்.
சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 6 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இங்கிலீஷ் காய்கறிகளில் பீன்ஸ் 1 கிலோ 33 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 23 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 18 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கீரை வகைகளில் கீரைகள் கட்டு 1 3 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு 1 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 6 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 150 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பிரிச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 28.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 17.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 39.3% காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 492 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1003.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு எச்சரிக்கையுடன் செல்லவும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BBFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும்.
10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நாற்றங்கால் வளர்ப்பு முறைகளினால் இளம் தாவரங்கள் சாதகமான வளர்ச்சி நிலைமைகள், நோய் எதிர்ப்பு போன்றவற்றை பெறுகின்றன. மேலும் நாற்றங்கால் உற்பத்தியில் பயிரிடப்படும் பயிர்களுக்கு சந்தையில் அதிக விலை கிடைப்பதால் பொருளாதார ரீதியில் லாபம் தருபவையாகவும் உள்ளன. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தோட்டக்கலை பயிர்களில் குழித்தட்டு நாற்றங்கால் உற்பத்தி முறைகள் குறித்து விளக்குகிறார் திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள். நான் இப்போது உங்களுக்கு தரமான காய்கறி நாற்று உற்பத்திக்கு குழித்தட்டு நாற்றாங்கல், அதாவது குழித்தட்டு நாற்றாங்கல் மூலம் எப்படி வந்து நாற்றுகளை காய்கறி நாற்றுகளை உற்பத்தி செய்வது என்று சொல்லப்போகிறேன். பொதுவாக பார்த்தீர்களானால் காய்கறிகள் விதை மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன. அதிலும் தக்காளி, மிளகாய், கத்தரி, சின்ன வெங்காயம், காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகள் வந்து விதை மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன. ஒரு விதை வந்து எப்படி இருக்கும், தரமான விதை இருக்கும் பட்சத்தில் நாற்றுகள் தரமானதாக வளர செய்யும். அதே போன்று ஒரு தரமான நாற்றுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த நாற்றை எடுத்து பார்க்கும்போது அந்த விதை, அந்த வேர் வந்து நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்க வேண்டும். அதுவும் வந்து அந்த நாற்றுகள் வந்து வேர்கள் வந்து உடையாமலும் நல்லா நீண்டும் நல்லா 1-6 இலைகள் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது ஒரு நாற்றுகள். அதுவும் பார்த்திருக்கலாம், நாற்று வந்து எதை சார்ந்திருக்குது என்று பார்த்திங்களா, அதிகபட்சியான சூரிய ஒளி மற்றும் நீர் ஆகாரமாக கொண்டுள்ளது. இப்போது விவசாயிகள் பார்த்திங்கனால் மேட்டுப்பாத்தி நாற்றாங்கால் தான் பயன்படுத்துகின்றனர் பெரும்பாலும். இந்த மேட்டுப்பாத்தி நாற்றாங்கால் மூலம் பல பிரச்சனைகள் நடைமுறையில் உள்ளது. என்னவென்று கேட்டால், மேட்டுப்பாத்தி நாற்றாங்கால் நடும்போது மண் வந்து இறுகி அந்த வேர் வந்து அடர்த்தியாக வளரும் சூழ்நிலை வந்து தடைபடுகிறது. மேலும் அந்த நாற்றுகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லும்போது அதிர்வலைகள், அதாவது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சில நுண்ணீர்கள் வந்து என்ன ஆகும்னா அந்த செடியை வந்து சாகடிச்சிடும். அதனால் வந்து தின்னிங்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து வந்து வேறு இடத்துலேருந்து வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த இடத்த வந்து கேப் ஃபில்லிங் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நாற்றுகள் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செலவும் அதிகமாக வரக்கூடும். அதனால தான் வந்து குழித்தட்டு நாற்றாங்கால் வந்து அதிகமாக இப்போது வந்து விவசாயிகள் வந்து பெருமளவில் வந்து சாகுபடி செய்கின்றனர். இப்போ குழித்தட்டு நாற்றாங்கால் வந்து பார்த்திங்கனால் கொக்கோபிட்டுன்னு சொல்கிற கூடிய தேங்காய் நார் கழிவுகள் மேலே வந்து வளர் ஊடகமாக பயன்படுத்துகின்றனர். மேலும் அதற்கு ஈரம் மற்றும் உரப்பாசனங்களும் பயன்படுத்துகின்றனர். அந்த குழித்தட்டுன்னு பார்த்திங்கனா வந்து நிறையா வகைகள் உண்டு. பார்த்திங்கன்னா வந்து 0.2, 0.4, 0.6, 0.8 மில்லிமீட்டர் சுற்றளவுலையும் அதே மாதிரி 1-5 இன்ச் வரை உள்ள குழி ஆழங்கள் வந்து வகைப்பட்டு இருக்கிறது. பொதுவாக வந்து 0.8 மில்லிமீட்டர் சைஸில் இருக்கும் குழித்தட்டுகளை வந்து காய்கறிக்கு உகந்தது. இந்த குழித்தட்டில் பார்த்திங்கன்னா கீழே வந்து துவாரங்கள் இருக்கும்.
அது வந்து தண்ணீர் வடியக்கூடிய இட இருக்கும் பட்சத்தில் தண்ணீர் வந்து வடிந்து செல்லும். வடிந்து சென்ற இடத்தில் வந்து பார்த்தீர்களானால் ஈரம் இருக்கும். இந்த கொக்கோ பிட்டுன்றது தேங்காய் நார் என்பது வந்து அதாவது ஈரப்பதத்தை வந்து தக்க வைத்து ஒரு நாள் முழுதும் வந்து இருக்கும். அதனால் வந்து என்னன்னா தரமான விதைகளும் அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு நாற்றுகள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு குழித்தட்டை எடுத்துக்கிட்டீர்களானால் ஒரு குழிக்கு ஒரு விதை, அதாவது ஒரு குழித்தட்டில் வந்து 98 குழிகள் இருக்கும். அது ஒரு ஹெக்டேருக்கு வந்து பார்த்தீர்களானா 238 தட்டுகள் தேவைப்படும். பொதுவாக 23,344 செடிகள் வந்து ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீர்களானால் ஒரு ஹெக்டேருக்கு மினிமம் 100 முதல் 150 கிராம் விதைகள் தான் தேவைப்படும். அதே வந்து மேட்டுப்பாத்தி நாற்றாங்கல் மூலம் நீங்கள் சாகுபடி செய்தீர்களானால் 4 கிலோ அளவுக்கு வந்து விதைகள், அதாவது 30 முதல் 40% வந்து விதை அளவு குறைக்கப்படுகின்றன. இந்த குழித்தட்டு நாற்றாங்கல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து விதையை வந்து 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் வைத்து அதன் மேல் அந்த மக்கிய தென்னை நார் கழிவுகளை மேலே இட்டு ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி அதை நிரல் வளைகுடைகளில் இட்டு 5 நாள் வரை வைக்க வேண்டும். 5 நாள் கழித்து அதை வளர்ந்ததா என்று பார்த்து காலை மற்றும் மாலை நேரங்களில் பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் அதிகமாக ஊற்றினால் டேம்பிங் ஆஃப், அதாவது வேர் வாடல் நோய் வந்துவிடும், அழுகல் நோய். அதன் காரணமாக தண்ணீரை வந்து அளவாக பூவாளியில் ஊற்ற வேண்டும். 100% ஈரப்பதம் அந்த நிழல் வளை கூடங்களில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் அதே மாதிரி 20 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து மிகாமல் இருக்குமாறு அந்த இடத்தில் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த வளர்ந்த 5 நாள் கழித்து வளர்ந்த பிறகு பார்த்தீர்கள் ஆனால் அந்த செடிக்கு வந்து பூச்சியோ இல்லை நோய் தாக்குதல் இருக்கதா என்று பார்க்கணும். அப்படி சப்போஸ் அந்த மாதிரி வந்து பூச்சி நோய்கள் இருக்கும் பட்சத்தில், பூச்சி என்றால் அதாவது அஸ்வினி, அதாவது சார் உறிஞ்சும் பூச்சிகளான அஸ்வினி மற்றும் இலைப்பேன்கள் தாக்குதல் ஆனால் அதற்கு இமிடாக்ளோர்பிட் 0.5 மில்லிமீட்டர் 1 லிட்டர் அளவிற்கு அதை தெளிப்பதன் மூலம் அந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். மேலும் வேரழுகல் நோய் வந்தால் காப்பர் ஆக்சிக்ளோரைடு, அதாவது 1 கிராம் 1 லிட்டர் அளவிற்கு அந்த இலை மேல் தெளிக்கும்போது அந்த நோய் மூலம் இருக்கும் பரவும் செடிகளை காப்பாற்றலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜி சதீஷ் அவர்களை 0979-0694-3877 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 9/1/2018 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, மருதாம்பு கரும்பு பயிரில் மேலாண்மை முறைகள் மேற்கொண்டு உயர் விளைச்சல் கண்ட திருவள்ளூர் மாவட்டம் புண்ணியம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு தனபால் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவரம் புடலங்காய். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கத்தரியில் மேலாண்மை முறைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.